ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டாக்டர் கார்த்திக். தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் பிளஸ் ஒன் பிசிக்ஸ் புக்கில் கைனமேட்டிக்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்கு. அந்த சாப்டரில் எலிமெண்ட்ரி கான்செப்ட்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் கொடுத்து சில கான்செப்ட்ஸ் அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஸ்கேலார்ஸ்க்கும் வெக்டார்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸை பற்றியும் அந்த செக்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஸ்கேலார்ஸ்க்கும் வெக்டார்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன, அதே மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது என்னன்னா, ஸ்கேலார்ஸ்க்கும் வெக்டார்ஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஃபிசிக்ஸை பொறுத்தளவு சில ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை ஸ்கேலார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பிசிக்கல் குவான்டிட்டிஸை வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் ஸ்கேலார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது அந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு என்ன இருக்கும் அப்படின்னா, மேக்னிடியூடு மட்டும்தான் வந்து இருக்கும், டைரக்ஷன் இருக்காது, சரியா? அதாவது பிசிக்ஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய பிசிக்கல் குவான்டிட்டிஸ்ல எந்தெந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு மேக்னிடியூடு மட்டும் இருக்கு, டைரக்ஷன் இல்லையோ, அந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸை எல்லாம் நம்ம ஸ்கேலார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ஸ்கேலார்ஸுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, டிஸ்டன்ஸ், அதே மாதிரி டெம்பரேச்சர், எனர்ஜி, இதெல்லாம் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டிஸ்க்கு வந்து நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம். இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து மேக்னிடியூடு மட்டும்தான் இருக்கு, டைரக்ஷன் கிடையாதுன்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொதுவா வந்து ஒரு பர்டிகுலர் கேஸ்ல நம்ம டிஸ்டன்ஸ் இவ்வளோ அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா, அந்த டிஸ்டன்ஸோட வேல்யூ மட்டும்தான் சொல்லுவோம், மேக்னிடியூட் மட்டும்தான் சொல்லுவோம். இந்த டைரக்ஷன்ல டிஸ்டன்ஸ் இவ்வளோ, இந்த டைரக்ஷன்ல டிஸ்டன்ஸ் இவ்வளோ, இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா திருச்சி வந்து சொல்ல மாட்டோம். அதே மாதிரி தான் டெம்பரேச்சர், டெம்பரேச்சரும் வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஸ்கேலார் குவான்டிட்டி தான். ஸோ டெம்பரேச்சர் சொல்லும் போது இந்த ரூமோட டெம்பரேச்சர் இவ்வளோ, அதே மாதிரி இந்த சிட்டியோட டெம்பரேச்சர் இவ்வளோ, இந்த மாதிரி தான் வந்து நம்ம சொல்லுவோம். இந்த டைரக்ஷன்ல டெம்பரேச்சர் இவ்வளோ, அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம சொல்ல மாட்டோம். இப்போ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஸ்கேலார்னு சொல்றோம் இல்லையா, இதுல வந்து மேக்னிடியூட் மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்றோம், டைரக்ஷன் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றோம். இதுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸை நம்ம ஒரு பழைய தமிழ் படத்துல இருந்து எடுக்கலாம். அதாவது அரண்மனை கிளி அப்படின்னு ஒரு பழைய படம், அதுல வந்து நம்ம ராஜ்கிரண் சார் வந்து நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி அதுல வடிவேலு சார் வந்து காமெடி ரோல் வந்து பண்ணியிருப்பாரு. வடிவேலு சார் நடிச்ச காமெடி சீன்ஸ்ல ஒரு காமெடி சீன் அந்த படத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும், அதாவது அது வந்து ஒரு கிராமம், அந்த பஸ் ஸ்டாப்ல வடிவேலு சார் நின்றுட்டு இருப்பாங்க, கூட வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அதுல வடிவேலு சார் வந்து பக்கத்துல நிக்கிற ஒருத்தர்கிட்ட கேட்பாரு, நம்ம ஊர்ல இருந்து சின்னமனூருக்கு எவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு பக்கத்துல நிக்கிறவர் வந்து ஏதோ ஒரு நம்பர் சொல்லுவாரு, ஏதோ ஒரு நம்பர், ஒரு 40 கிலோமீட்டரோ இல்ல 30 கிலோமீட்டரோ, அந்த நம்பர் எவ்வளவுங்கிறது நமக்கு முக்கியம் கிடையாது. எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்றதுக்காக ஒரு ரெஃபரன்ஸ் இந்த பழைய படத்துல இருந்து நம்ம எடுத்துக்கோம். ஸோ அந்த காமெடியில வடிவேலு சார் வந்து பக்கத்துல நிக்கிறவருக்கு சின்ன இங்க இருந்து நம்ம ஊர்ல இருந்து சின்னமனூருக்கு எவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பக்கத்துல நிக்கிறவர் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து சொல்லுவார், 30 கிலோமீட்டரோ 40 கிலோமீட்டரோ சொல்லுவாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இமீடியட்டா வடிவேலு என்ன கேட்பாரு அப்படின்னா, அப்ப சின்னமனூர்ல இருந்து நம்ம ஊருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சேம் நம்பர் தான் வரப்போகுது, ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸுக்கான வேல்யூ சேமா தான் வந்து வரப்போகுது. அந்த படத்துல காமெடிக்காக வந்து அந்த மாதிரி வந்து ஒரு சீன் வச்சிருப்பாங்க. இதுல வந்து நம்ம இந்த ஸ்கேலார் ரிலேட்டடா என்ன விஷயத்த ரெஃபரன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா, அந்த அந்த பர்டிகுலர் சீன்ல சொல்ற மாதிரி அவங்க ஊர்ல இருந்து சின்னமனூருக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 40 கிலோமீட்டர்னு வச்சுக்கிட்டோம்னா, சின்னமனூர்ல இருந்து அவங்க ஊருக்கும் எப்படி இருக்கும்னா அதே 40 கிலோமீட்டர் தான் இருக்கும். பட் வந்து அது தெரியாம அவர் வந்து கேட்கிற மாதிரி அந்த படத்துல அந்த சீன் வச்சிருப்பாங்க. அப்போ அந்த சீன்ல அவங்க மென்ஷன் பண்றது என்னன்னா, டிஸ்டன்ஸ் தான் மென்ஷன் பண்றாங்க. ஸோ அவங்க ஊர்ல இருந்து சின்னமனூருக்கு இவ்வளவு தூரம், அப்ப சின்னமனூர்ல இருந்து அவங்க ஊருக்கும் அவ்வளவு தூரம் தான் வரும். ஸோ டைரக்ஷன் வந்து உங்களுக்கு மாறுறதுனால உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து மாற போறது கிடையாது. ஏன்னா டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி, அதுக்கு மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கு, டைரக்ஷன் வந்து அங்க வந்து முக்கியம் கிடையாது. ஸோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்றதுக்காக நான் இந்த சினிமால இருந்து இந்த மூவில இருந்து இந்த பர்டிகுலர் காமெடி சீனை நான் எக்ஸாம்பிளா சொன்னேன். இந்த மாதிரி
டெம்பரேச்சரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேலார் குவான்டிட்டி தான். நீங்க வந்து நம்ம செல்போன்லாம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வெதர் ஆப்லாம் இருக்கு. அந்த வெதர் ஆப்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க இருக்கிற ஏரியாவுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர்லாம் உங்களோட ஃபோன்லேயே வந்து காட்டுது. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க இருக்கிற லொக்கேஷன்ல எவ்வளோ டெம்பரேச்சருங்கிறத தான் வந்து காட்டுது. ஸோ இந்த டைரக்ஷன்ல இவ்வளோ டெம்பரேச்சர், அந்த டைரக்ஷன்ல இவ்வளோ டெம்பரேச்சர்லாம் வந்து டிஸ்டிங்ஷன் வந்து கிடையாது. ஸோ டெம்பரேச்சருங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி தான், அந்த மேக்னிடியூட் மட்டும் தான் வந்து நமக்கு முக்கியம். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நான் வந்து சொன்னேன், எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு சொன்னேன். இதுதான் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டிஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வெக்டார் குவான்டிட்டிஸ். ஸோ இந்த கேட்டகரைசேஷன் வந்து நான் சொல்லும் போது சொன்னேன், மேக்னிடியூட் மட்டும் இருந்தா ஸ்கேலார்னு சொல்லுவோம், அதுக்கு டைரக்ஷன் இருக்காதுன்னு சொன்னேன். பட் வெக்டார்ஸை பொறுத்தளவு மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் வந்து இருக்கும். ஸோ இந்த வெக்டார் குவான்டிட்டிஸ்க்கு மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் வந்து இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா நிறைய இருக்குது பிசிக்ஸ்ல. நம்ம வந்து சிம்பிளா ஃபோர்ஸ், அதே மாதிரி ஆக்சிலரேஷன், சரியா, இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். மொமெண்டம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார்ஸுக்கு நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம். இதுல ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட் என்னன்னா நியூட்டன் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் போது வெக்டார்ஸுக்கு நம்ம எந்த டைரக்ஷன்ல என்ன மேக்னிடியூட் அப்படிங்கிற மாதிரி நம்ம டைரக்ஷனையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்க்ளூட் பண்ணி தான் வந்து நம்ம சொல்லுவோம், சரியா. இப்போ இந்த ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன், சரியா, எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன். அப்போ ஃபோர்ஸை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது 10 நியூட்டன் அலாங் நார்த் டைரக்ஷன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2 நியூட்டன் அலாங் சவுத் டைரக்ஷன். இது வந்து எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன். அதாவது ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வெக்டார் குவான்டிட்டி, அதுக்கு மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லும் போது இந்த 10 நியூட்டன், 2 நியூட்டன், நியூட்டன்ங்கிறது எஸ்ஐ யூனிட் ஃபார் ஃபோர்ஸ். ஸோ மேக்னிடியூட்னு சொல்லும் போது இந்த 10, 2 இந்த மாதிரி நம்பர் சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து இந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட். அதோட அசோசியேட் ஆயிருக்கிற டைரக்ஷனையும் வந்து நம்ம சொல்றோம் இல்லையா, இங்க நார்த் சவுத்னு சொல்லி சொல்லியிருக்கேன். பட் வந்து ரொம்ப வந்து இன்டெப்தா அந்த வெக்டார்ஸ் பத்தி எல்லாம் படிக்கும் போது டைரக்ஷனை வந்து கொஞ்சம் வேற மாதிரி எல்லாம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. பட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இது மேக்னிடியூட், 10 நியூட்டன் 2 நியூட்டன் ஃபோர்ஸுக்கு வந்து சொல்றேன், சரியா. 10 நியூட்டன் 2 நியூட்டன் சொல்ற அந்த மேக்னிடியூட் இருக்கு இல்லையா, அதுவும் இருக்கு. எந்த டைரக்ஷனுங்கிறதும் வந்து இங்க நமக்கு முக்கியம், சரியா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய குவான்டிட்டிஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெக்டார் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த டைரக்ஷன்ங்கிறது இங்க நம்ம முக்கியம்னு சொல்றோம் இல்லையா, இந்த டைரக்ஷன் முக்கியம்னு சொல்லும் போது டைரக்ஷன் வந்து எந்த விதமான தாக்கத்தை வந்து நம்ம பிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ்ல ஏற்படுத்துங்கிறத சொல்றதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு பொருள் இருக்கு, சரியா, ஒரு பொருள் இருக்கு. இந்த பொருள்ல நம்ம வந்து இந்த டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ கொடுக்குறோம். இந்த ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா 10 நியூட்டன், சரியா. இதே பொருள்ல நம்ம என்ன பண்றோம்னா இந்த டைரக்ஷன்ல ஒரு 4 நியூட்டன் ஃபோர்ஸ வந்து கொடுக்குறோம், சரியா. ஸோ அந்த ஆரோ மார்க் வந்து டைரக்ஷனை குறிக்குது. ஃபோர்ஸ் ரெண்டுமே ஃபோர்ஸ் தான், இது 10 நியூட்டன், இது 4 நியூட்டன். ஏன்னா வந்து ஃபோர்ஸுக்கான அந்த எஸ்ஐ யூனிட் தான் வந்து நியூட்டன். அப்போ இந்த பாடி இருக்கு, ஏதோ ஒரு பொருள் இருக்கு, 10 நியூட்டன் ஃபோர்ஸ் இந்த பக்கம் கொடுக்குறோம், 4 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து இந்த பக்கம் கொடுக்குறோம். அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன், எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொடுக்குறோம். இப்போ ஓவராலா பார்க்கும்போது இந்த பொருள் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும், என்ன ஃபோர்ஸோட மூவ் ஆகும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இது 10 நியூட்டன், இது 4 நியூட்டன், பட் ஆப்போசிட் டைரக்ஷன். எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும் அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும், பட் இதே 10 நியூட்டன் ஃபோர்ஸோட மூவ் ஆகுமானா ஆகாது. ஏன்னா வந்து இந்த டைரக்ஷன்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு 4 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்கு. அப்போ 10-4 போட்டிங்கன்னா 6 நியூட்டன் ஃபோர்ஸோட இந்த பாடி வந்து இந்த பக்கம் வந்து மூவ் ஆகும், சரியா. ஏன் வந்து இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா இது வந்து ஒரு வெக்டார், ஃபோர்ஸுங்கிறது ஒரு வெக்டார், டைரக்ஷனுங்கிறது வந்து இங்கே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிளை வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ அடுத்ததா ஒரு வெக்டாரை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக ஒரு வெக்டார் இருந்தது அப்படின்னா அந்த வெக்டாரை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா ஒரு ஆரோ மார்க் போட்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம்.
அதாவது இப்போ வந்து ஒரு வெக்டார் இருக்கு, அந்த வெக்டார் வந்து நம்ம ஏ அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு ஆர் அப்படின்னு போட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து வெக்டார் ஏ அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ இந்த வெக்டாரை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது ஒரு ஆரோ போட்டு இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இதை வந்து ஏ வெக்டார் ஏ அப்படின்னு சொல்லி வந்து நம்ம சொல்லலாம். இன்னொரு ஒரு வெக்டார் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம வெக்டார் பி அப்படின்னு வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். இன்னொரு வெக்டார் இருக்கு, ஸோ இதை வந்து வெக்டார் சி அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ ஒரு வெக்டாரை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஆரோ போட்டு வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு வெக்டாரோட மேக்னிடியூட் அப்படின்னா என்ன? மேக்னிடியூட்னா அந்த அளவு, அந்த வெக்டாரோட அளவு. இப்போ நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்தோம் இல்லையா, ஃபோர்ஸுங்கிறது ஒரு வெக்டார், அதோட மேக்னிடியூடை வந்து நம்ம 10 நியூட்டன், 4 நியூட்டன் இப்படின்லாம் வந்து நம்ம சொன்னோம். ஸோ அந்த மேக்னிடியூடை பிக்டோரியலாக எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆரோ போடுறீங்க இல்லையா, இந்த ஆரோவோட லென்த் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வெக்டாரோட மேக்னிடியூடை நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள், வெக்டார் ஏவோட லென்த்து நான் அதிகமாக வரைஞ்சிருக்கேன், வெக்டார் பியோட லென்த்து நான் வந்து கம்மியாக வரைஞ்சிருக்கேன். அப்போ வந்து இதுக்கு என்ன அர்த்தம்னா, வெக்டார் ஏவோட மேக்னிடியூட் அதிகம், வெக்டார் பியோட மேக்னிடியூட் கம்மி, கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அந்த மேக்னிடியூட் அப்படிங்கிறது அந்த ஆரோவுடைய லென்த்து மூலமாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ சிம்பாலிக்காக பண்ணும்போது இந்த மாதிரி மாடுலஸ் போட்டு அந்த வெக்டாரை உள்ள எழுதிட்டோம்னா இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் ஏ அப்படின்னு சொல்லி வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இதான் வந்து மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் ஏ. அல்லது வெறுமனே ஏ அப்படின்னு சொல்லி போட்டால் கூட இந்த வெக்டாருடைய மேக்னிடியூடுங்கிறது தான் அதோட அர்த்தம், சரியா? ஸோ ஒரு வெக்டார் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ரெப்ரசென்ட் பண்ணிக்கணும். ஸோ மாடுலஸ் போட்டுக்கலாம், அல்லது வெறுமனே அந்த லெட்டரை மட்டும் எழுதி அதோட மேக்னிடியூடை நாம் ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மேக்னிடியூட்ஸை, ஒரு வெக்டாரோட மேக்னிடியூட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணணும். இதை தான் வந்து புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ அடுத்ததா டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ், சரியா? டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஈக்குவல் வெக்டார்ஸ். ஈக்குவல் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு வெக்டார் இருக்கு, அந்த ரெண்டு வெக்டாரையும் எப்போ ஈக்குவல்னு சொல்லுவோம் அப்படின்னா அந்த ரெண்டு வெக்டாரோட மேக்னிடியூடும் ஈக்குவலாக இருக்கணும், ரெண்டு வெக்டாரோட டைரக்ஷனும் வந்து சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஈக்குவல் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இதை வந்து பிக்டோரியலாக எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது, இது வந்து வெக்டார் ஏ, அப்போ வெக்டார் பி இப்படி போடணும், சரியா? ஸோ வெக்டார் ஏ பாருங்க, வெக்டார் பி பாருங்க, ரெண்டு வெக்டாரோட அந்த ஆரோவோட லென்த்தும் நான் சேமாக போட்டிருக்கேன்னா, ஏ வந்து ஆரோவோட லென்த்தை சேமாக போட்டிருக்கேன்னா ரெண்டு வெக்டார்ஸோட மேக்னிடியூடும் ஈக்குவலாக இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக ரெண்டு வெக்டாரோட அந்த ஆரோவோட லென்த்தையும் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சேமாக வந்து போட்டிருக்கேன். இப்போ இந்த ரெண்டு வெக்டாரோட டைரக்ஷனும் பாருங்க சேமாக தான் இருக்கு, ஏன்னா ரெண்டும் பேரலல், ரெண்டும் பேரலலாக போட்டிருக்கேன்னா என்ன அர்த்தம், வெக்டார்ஸுடைய டைரக்ஷன் வந்து சேமாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அப்போ இங்கே வெக்டார் ஏ இஸ் ஈக்குவல் டு வெக்டார் பி, சரியா? ஏன்னா வந்து டைரக்ஷனும் ஒரே டைரக்ஷன் தான், ஒரே டைரக்ஷனும் நான் வந்து இந்த மாதிரி பேரலலாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ டைரக்ஷனும் ஒரே டைரக்ஷன் தான், ஸோ இந்த மாதிரி வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ இதோட மேக்னிடியூடும் சேமுங்கிறத நம்ம வந்து வெக்டார் ஏ மாடுலஸ், இது வந்து வெக்டார் பி மாடுலஸ், மாடுலஸ் ஆஃப் வெக்டார் ஏ மாடுலஸ் ஆஃப் வெக்டார் பி அப்படின்னு சொல்லி நாம சொல்லிக்கலாம். இது வந்து ஈக்குவல் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்தது கொலீனியர் வெக்டார்ஸ். கொலீனியர் வெக்டார்ஸ் அப்படின்னா ரெண்டு வெக்டார்ஸ் வந்து தே ஆக்ட் அலாங் த சேம் லைன், சரியா? அப்படி இருந்ததுன்னா நம்ம வந்து கொலீனியர் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இந்த கொலீனியர் வெக்டார்ஸ்லயே பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரி இருக்கு, அது வந்து பேரல் பேரல் வெக்டார்ஸ். பேரல் வெக்டார்ஸ் அப்படின்னா நம்ம ரெப்ரசென்ட் பண்ற அந்த ரெண்டு வெக்டார்ஸும் ஒரே லைன்ல உங்களுக்கு சேம் டைரக்ஷன்ல இருக்கணும், அல்லது வேற வேற லைன்லையும் இருக்கலாம், பட் வந்து அதோட அந்த டைரக்ஷன் வந்து பேரலா இருக்கணும், அதான் வந்து பேரலல் வெக்டார்ஸ். அப்ப ஆங்கிள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த ரெண்டு வெக்டார்ஸுக்கும் உங்களுக்கு ஆங்கிள், இடைப்பட்ட ஆங்கிள் வந்து 0 டிகிரின்னு இருக்கணும். அப்படி இருந்தால் அதை வந்து நம்ம பேரலல் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க, பேரலல் வெக்டார்ஸில் இது வந்து வெக்டார் ஏ, இது வந்து வெக்டார் பி. ஸோ ரெண்டும் ஈக்குவல் மேக்னிடியூட் கிடையாதுன்னு சொல்றதுக்காக நான் இந்த ஆரோ வந்து கொஞ்சம் லென்த் அதிகமாகவும் இந்த ஆரோ வந்து லென்த் கம்மியாகவும் வரைஞ்சிருக்கேன். அப்போ வெக்டார் ஏ வந்து மேக்னிடியூட் அதிகம், வெக்டார் பி வந்து மேக்னிடியூட் கம்மி.
ஆனா இது ரெண்டையும் பேரலலா போட்டுருக்கேன் சரியா ரெண்டையும் பேரலலா போட்டுருக்கேன் இப்போ இது வந்து சேம் டைரக்ஷன் சரியா சேம் டைரக்ஷன் சேம் டைரக்ஷன்ல இருக்குறதையே நான் இன்னொரு விதமா எப்படி போடலாம்னா வெக்டார் ஏ இங்க இருக்கு வெக்டார் பி வந்து இங்க இருக்கு எப்படி இருக்கு பாருங்க உங்களுக்கு வந்து சேம் லைன்ல இருக்கா சேம் லைன்லயே வெக்டார் பி யும் வந்து இருக்கு இப்படியும் வந்து நான் ரெப்ரசென்ட் பண்ணலாம் இப்போ அந்த ரெண்டு வெக்டார்ஸ்க்கு இடைப்பட்ட ஆங்கிள் என்னவா இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 0 டிகிரியா இருக்கு இப்படி இருந்ததனா இத வந்து நம்ம parallel vectors அப்படினு சொல்லி நம்ம சொல்லலாம் பிக்டோரியலா இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணலாம் இப்படியே ரெப்ரசென்ட் பண்ணலாம் ரெண்டு வெக்டார்க்கு இடைப்பட்ட ஆங்கிள் வந்து 0 டிகிரின்னு இருக்கும் அடுத்து ஆன்டி parallel vectors அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்டி parallel vectors இந்த ஆன்டி parallel vectors அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ரெண்டோட டைரக்ஷனும் அப்படியே வந்து ஆப்போசிட்டா வந்து இருக்கும் அதான் வந்து ஆன்டி parallel அதையும் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னு பாருங்க இது வந்து வெக்டார் பி சரியா வெக்டார் பி வந்து இப்படி இருக்கு சோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கா சோ இது வந்து என்ன அப்படினா ஆன்டி parallel வெக்டார்ஸ் சோ ரெண்டோட மேக்னிட்யூடும் வேற வேற டைரக்ஷனும் வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு சரியா இப்போ இது ரெண்டு வெக்டார் இருக்கு இதே மாதிரி சேம் லைன்ல வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம் சோ வெக்டார் ஏ இங்க இருந்து வெக்டார் பி சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஆங்கிள் வந்து 0 டிகிரி பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆங்கிள் வந்து 180 டிகிரி ஏன்னா இது ரெண்டும் வந்து எக்ஸாக்ட்டா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு சோ இப்படியும் வந்து ஆன்டி parallel வெக்டார்ஸ் நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியும் சரியா வெக்டார் ஏ இது வந்து வெக்டார் பி இந்த லைன்ல இருந்து நீங்க பார்க்கணும் சோ ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் வந்து 180 டிகிரி இந்த மாதிரி இருந்ததுனா நம்ம இத ஆன்டி parallel வெக்டார்ஸ் அப்படினு சொல்லி நம்ம சொல்லலாம் ஓகே அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா யூனிட் வெக்டார்ஸ் சரியா யூனிட் வெக்டார்ஸ் அப்படினு சொல்லி நம்ம ஒரு டாபிக் வந்து பார்க்க போறோம் so unit vectors unit vector னா என்னன்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வெக்டார் கொடுக்கறாங்க எக்ஸாம்பிள் வந்து b இது வந்து உங்களோட வெக்டார் நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த யூனிட் வெக்டார் அப்படினா இந்த வெக்டாரோட யூனிட் வெக்டார் அத நீங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்ணனும்னா b கேப் அப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணனும் That is equal to the vector divided by magnitude of the vector. அதாவது மாடுலஸ் அதாவது உங்களுக்கு ஒரு வெக்டார் கொடுத்தாங்க அப்படினா அந்த வெக்டாரை நீங்க என்ன பண்ணனும்னா you should divide the vector by the magnitude of the vector. அந்த வெக்டாரோட மேக்னிட்யூடால நீங்க டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் யூனிட் வெக்டார். யூனிட்னால என்ன அர்த்தம் அப்படினா 1னு சொல்லி அர்த்தம். அப்ப இந்த யூனிட் வெக்டாரோட மேக்னிட்யூட் என்ன? 1. மேக்னிட்யூட் வந்து 1. இதோட வேலை என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வெக்டார் b இருக்குலையா இதோட டைரக்ஷனை சொல்றது தான் இதோட வேலை இத வந்து நீங்க இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் பாருங்க வெக்டார் b is equal to மாடுலஸ் ஆஃப் b into b cap இப்படி எழுதலாம் அல்லது that is equal to b into b cap நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த வீடியோல மேக்னிட்யூட வந்து நம்ம வெறும் லெட்டரால ரெப்ரசென்ட் பண்ணலாம் அல்லது மாடுலஸ் போட்டு இன்சைடு வந்து பாத்தீங்கன்னா வெக்டாரை போட்டு நீங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம் இப்படியும் பண்ணலாம் இப்படியும் பண்ணலாம் சோ இப்படி பண்ணும்போது இந்த வெக்டார் b இத வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அந்த வெக்டார் b ஓட யூனிட் வெக்டாரோட அதோட மேக்னிட்யூட மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வெக்டார் b வந்து கிடைச்சிரும் சரியா சோ இதான் வந்து வெக்டாரோட ரெப்ரசன்டேஷன் இன் டம்ஸ் ஆஃப் யூனிட் வெக்டார் இதோட அர்த்தம் என்ன இந்த வெக்டார் b ஓட டைரக்ஷனை மட்டும் சொல்றது தான் இந்த யூனிட் வெக்டாரோட வேலை மேக்னிட்யூட் வந்து இந்த b ஆல நமக்கு வந்து கிடைச்சிரும் சோ b-ய மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மொத்தமா அந்த வெக்டார் வந்து கிடைச்சிரும் அப்ப யூனிட் வெக்டார்னா என்ன கொடுத்திருக்கிற வெக்டார் இருக்கு அந்த வெக்டாரோட யூனிட் வெக்டார் தெரியணும்னா அந்த வெக்டாரை நீங்க அந்த வெக்டாரோட மாடுலஸால வந்து நீங்க டிவைட் பண்ணணும் மாடுலஸ்னா மேக்னிட்யூடால வந்து நீங்க என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும் சோ பண்ணும்போது நீங்க இந்த ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு
கிடைக்கும். இதத்தான் வந்து யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிட் வெக்டரோட பர்பஸே என்னன்னா கொடுத்துருக்கிற வெக்டாரோட டைரக்ஷனை மட்டும் சொல்றது. ஏன்னா அதோட மேக்னிடியூட் வந்து 1. அப்போ கொடுத்துருக்கிற வெக்டார் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு சொல்ற அந்த டைரக்ஷனை சொல்லக்கூடிய அந்த ஒரு காம்போனன்ட் தான் இந்த யூனிட் வெக்டார். சரியா? இந்த யூனிட் வெக்டார்ஸை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்ல வந்து நம்ம பார்க்கலாம். கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். இந்த கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்ல இது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து y ஆக்சிஸ் வச்சுக்கோங்க, இது வந்து z ஆக்சிஸ் வச்சுக்கோங்க, இது வந்து x ஆக்சிஸ் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். அலாங் த y டைரக்ஷன், அலாங் த y ஆக்சிஸ் இருக்கக்கூடிய யூனிட் வெக்டாரை நம்ம j கேப் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அலாங் த z ஆக்சிஸ் இருக்கக்கூடிய யூனிட் வெக்டாரை நம்ம k கேப் அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அலாங் த x ஆக்சிஸ் இருக்கக்கூடிய யூனிட் வெக்டாரை i கேப் அப்படின்னு சொல்லி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வெக்டார்ஸ் உடைய வேலை என்ன? இப்படி எக்ஸ் டிரெக்ஷன்ல இருக்குன்னா எக்ஸ் டிரெக்ட் எக்ஸ் எக்ஸ் கோஆர்டினேட் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய அந்த டைரக்ஷனை சொல்லக்கூடியது தான் அந்த ஐ கேப். அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனை சொல்லக்கூடியது தான் ஐ கேப். அலாங் த ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷனை கொடுக்கக்கூடியது ஜே கேப். அலாங் த இஜெட் ஆக்சிஸ் டைரக்ஷனை கொடுக்கக்கூடியது கே கேப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மூணுமே வந்து யூனிட் வெக்டார்ஸ் இன் கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். இன்னொரு ஒரு ப்ராப்பர்ட்டியும் இந்த மூணு யூனிட் வெக்டாருக்கும் இருக்கு. அது என்ன ப்ராப்பர்ட்டினா இந்த வெக்டார்ஸுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 90 டிகிரியா இருக்கும். தட் இஸ் குவைட் ஆப்வியஸ். ஏன்னா இது ஒய் ஆக்சிஸ், இஜெட் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ் தான் ஜே கேப் இருக்கு, அலாங் இஜெட் ஆக்சிஸ் தான் கே கேப் இருக்கு. அப்போ ஜே கேப்புக்கும் கே கேப்புக்கும் என்ன ஆங்கிள் இருக்கும்? 90 டிகிரி வந்து இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் ஐ கேப் இருக்கு, ஐ கேப்புக்கும் ஜே கேப்புக்கும் எவ்வளோ இருக்கும்? அதுவும் 90 டிகிரி தான் இருக்கும் ஐ கேப்புக்கும் ஜே கேப்புக்கும். அதே மாதிரி தான் கே கேப்புக்கும் ஐ கேப்புக்கும் இடையில 90 டிகிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த யூனிட் வெக்டார்ஸுக்கு இடைப்பட்ட ஆங்கிள்ஸை நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ இருக்கும்னா 90 டிகிரி. ஸோ ஐ ஜே கேப்புங்கிற அந்த மூணு யூனிட் வெக்டார்ஸ்க்கும் ஒன்றுக்கு ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ டு ஜே, ஜே டு கே, தென் ஐ டு கே, இப்படி பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட ஆங்கிள்ஸ் வந்து 90 டிகிரி. ஸோ எந்த ரெண்டு வெக்டார்ஸுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் சரியா 90 டிகிரியில் இருந்தால் அதை வந்து நம்ம ஆர்த்தோகோனல் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்த்தோகோனல் வெக்டார்ஸ் அப்படின்னா வெக்டார்ஸ் ஹேவிங் ஆங்கிள் 90 டிகிரி பிட்வீன் தம். வெக்டார்ஸ் ஹேவிங் ஆங்கிள் 90 டிகிரி பிட்வீன் தம், இதை வந்து நம்ம ஆர்த்தோகோனல் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே நம்ம எடுத்துருக்கிற அந்த மூணு வெக்டாரும் என்ன? ஐ ஜே கே சரியா? இந்த மூணு வெக்டாரும் ஆர்த்தோகோனல் வெக்டார்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு வெக்டார்ஸும் யூனிட் வெக்டாராகவும் இருக்கு. அப்போ ஐ ஜே கே இந்த மூணு என்ன சொல்லணும்? ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டார்ஸ் அப்படி வந்து சொல்லணும். இந்த மூணையும் ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டார்ஸ்னு சொல்லணும். யூனிட் வெக்டார்னு சொல்றதுக்கு காரணம் மூணோட மேக்னிடியூடும் ஒன்று தான். ஆர்த்தோகோனல்னு சொல்றதுக்கு காரணம் இந்த வெக்டார்ஸுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் வந்து உங்களுக்கு 90 டிகிரியாக இருக்கிற காரணத்தினால நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா அந்த தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு ப்ளஸ் ஒன் ஃபிசிக்ஸ் புக்கில் எலிமெண்ட்ரி கான்செப்ட்ஸ் ஆஃப் வெக்டார் அல்ஜிப்ரால வெக்டார்ஸை பற்றி சொல்லியிருக்கிற சில கான்செப்ட்ஸ் சரியா? இந்த கான்செப்ட்ஸை பற்றி பார்த்தாச்சு. புக்கில் வந்து அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. வெக்டார்ஸை ஆட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.